சித்திரத்துக்கு அவங்க இந்த பக்கம் தான் வரணும். வரட்டும், பாத்துக்கலாம். ராணி சித்திரத்துல ஆள் நடமாட்டம் இருந்துக்குனே இருக்குமே. விஷம் வாடா, நான் கேட்க மாட்டேன். யாத்திரை போகிறான் போல் இருக்கிறது. நில்லுங்கள், நீங்கள் ரொம்ப தூரம் வழி நடந்து வந்திருக்கிறா போல் இருக்கிறதே. வழியை விடு, நான் இங்கு தாமதிக்க நேரம் இல்லை. உன் கையில் பணமூட்டை இருக்கிறதுனால் இவ்வளவு அவசரம் போல் இருக்கு. அதை இப்படி தள்ளு. என்ன பார்த்தா கேட்டவுடன் கொடுத்துட மாதிரி தெரியுதா உனக்கு? நாங்கள் தேச பிரஷ்டர்கள், எங்களுக்கு இந்த காட்டோட சரி. வீரமார்த்தாண்டர் வரும் வரையில் எங்களுக்கு இந்த காட்டில் கிடைக்கிறது தான். உங்களுக்கோ வீடு வாசல் பணம் எல்லாம் இருக்கிறது. நியாயமாய் பணத்தை கொடுத்து விடுங்கள். நான் ராஜகாரியமாகத்தான் போகிறேன். மேலும் என்னோட 500 ரூபாய் தான் இருக்கிறது. அப்போ நீ வீரமார்த்தாண்டரை சேர்ந்தவன் போல் இருக்கு. நான் அவருக்கு ரொம்ப வேண்டியவன். அப்படியானால் உன் பணத்தை நாங்கள் எடுக்கவில்லை. இனி நான் போவதற்கு தடை இல்லையே. வீரமார்த்தாண்டருக்கு வேண்டியவர் யாராயிருந்தாலும் இந்த காட்டில் நிர்பயமாக போகலாம். கொஞ்சம் சாப்பிட்டு விட்டு போகலாமே. ஓ சரி. நீ யார்? சந்தனத்தேவன். எங்கேயோ கேட்ட ஞாபகமாயிருக்கிறது. ஓஹோ சரி சரி. வீரமார்த்தாண்டரிடம் இவ்வளவு விசுவாசம் வைத்திருக்கிற நீ ஏன் கொள்ளக்காரனாகி தேச பிரஷ்டனாக தெரிய வேண்டும்? ராஜாவை நம்பிக்கை துரோகம் செய்து அதிகாரத்தை துர்விநியோகம் செய்தவர்களால் தான். இந்த விஷயத்தில் ராஜா தம்பிதான் ரொம்ப மோசம். அப்போ நீ மதனனே குற்றம் சொல்லுகிறாயா? இல்லை, இந்த வீரமார்த்தாண்டரைத்தான். அவர் வேலை இங்கே. இந்த ராஜ்யத்தை காப்பாற்ற என் போன்ற தேச பிரஷ்டர்கள் கையில் விட்டுவிட்டு அயல் தேசங்களுக்கு சண்டை போட போய்விட்டார். அதற்காகத்தான் சொல்லுகிறேன். வாருங்கள், போகலாம். இவ்வளவு முரட்டுத்தனமா அடிச்சு விளையாடுறீங்களே, இதனால் உங்களுக்குள் மனசங்கட்டம் உண்டாகிறது இல்லையா? இங்கே நாங்கள் எல்லோரும் சமம். மேலும் இது அவர்கள் இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கற்றுக்கொள்ள செய்யும். எங்கே, நான் கொஞ்சம் பார்க்கிறேன்.
வா இங்கே, வாங்கிக்கொள் பூசையை. நீதான் எப்பவும் இங்கே இருக்கிறவன். நம்ம விருந்தாளி இன்னைக்கு கொடுக்கட்டும். ஓஹோ, ஏமாத்த பாக்குறியா? அவங்க எல்லாம் சொகுசா இருக்கிறவங்க. அவங்க அடிசான் உலகத்திலே பலசாலி என்று நினைச்சு கொண்டிருக்கிறாயோ? எங்கே வா பார்ப்போம். நீ ஒரு குத்து, நான் ஒரு குத்து. சரி பார்ப்போம். சரி நீ வா. சந்தனா, சந்தனா. ஜலம் கொண்டு வா. சந்தனா, இங்க பாரு, இங்க இருக்கிறேன். சாரங்கா, என்ன நடந்தது? வீரமார்த்தாண்டர் வந்துட்டாரு. ராணி சத்திரத்துல மார்வேஷத்தோடு இருந்தது பார்த்து யாரோ மதனங்கிட்ட சொல்லிட்டான். மதனனும் கிரிதரனும் வஞ்சகமா ராஜாவை கொல்ல எண்ணி துர்ஜயன் அனுப்பியிருக்காங்கன்னு காந்தாமணி சொல்லி அனுப்பிச்சு. எனக்கு கனகம் வந்து சொன்னேன். சின்னக்கந்தா, அம்ப, நான் உங்களை கொண்டுட்டேன். அப்போ ராஜா எங்க சாரங்கா? எனக்கு தெரியாது. நம்ம ராஜாவை எங்கே இருந்தாலும் தேடி பிடிச்சி இங்கே கொண்டு வந்து பத்திரமா வைக்கணும். சின்னக்கந்தா, நீ 100 ஆள் கொண்டு போ. சிவானந்தம், நீ 100. மாயன், மூளை முடுக்கு ஒரு இடமும் விடாதே, தேடுங்கள். நீ அவரை தேட வேண்டியதில்லை. அவர் பத்திரமா நல்ல இடத்தில் தான் இருக்கிறார். என்ன, எங்கே இருக்கார் அவரு? மகாராஜா, மகாராஜா, நாளை காலை மகுடாபிஷேகத்திற்கு கருணாலய தம்பிரானை. உனக்கு என்னமா தெரியும்? ராஜகுமாரி ஒட்டு கேட்டா, கிரிதரன் அவளை பிடிச்சி சிறையில் அடைச்சிட்டான். எனக்கு கனகம் வந்து சொன்னான். மதனன் காந்தாவை கூட இப்படி செய்ய துணிந்து விட்டானா? அரசே, அவன் இதுவும் செய்வான், இதற்கு மேலும் செய்வான். காந்தாவையும் தங்கள் சிம்மாசனத்தையும் காப்பாற்ற வேண்டுமானால் இனி அரை க்ஷணமும் காலதாமதம் செய்யக்கூடாது. நம் ஆட்கள் போராது. ஆனால் நாளைக்கு கருணாலய தம்பிரான் மகுடாபிஷேகத்தை நடத்தி விடுவானே? அந்த கருணாலய தம்பிரானையை பிடித்து ஒரு வழி செய்தால்? அது ஒரு நல்ல யோசனை. நமக்கு அதை பத்தி என்ன? மதனா இருந்தா தான் என்ன, வேற யாரா இருந்தா தான் என்ன, நமக்கு வரவேண்டியத்தை செலுத்தி விட்டா கிரீடத்தை தூக்கி தள்ள போட்டு விடுறேன், அவ்வளவுதானே. சந்தனம், சத்தம் போட்டியா? நான் ஒண்ணும் செய்யலையே. இன்னமே தான் செய்ய போற. ஆனா நான் சொல்றபடி நீ சொன்னபடி செய்யறேன். ஒண்ணு கூடாத, நாளைக்கு நாங்க சொல்ற மாதிரி செய்யணும். அதுவரையில நாங்க இங்கதான், புரிஞ்சுதா? காலையில மகுடாபிஷேக சடங்கு ஆரம்பிப்பதற்கு முன்னால் சிரி, இன்னும் கொஞ்சம். சரி, ஏன் ஆரம்பிக்கலாமே? மதனா, இந்த ராஜ்யத்தை பட்டம் கட்டிக்கொள்ள உனக்கு என்ன உரிமை இருக்கிறது?
நான் இந்த ராஜவம்சத்தில் பிறந்த உரிமையால். அப்போ வீரமார்த்தாண்ட மகாராஜாவை அரசுரிமையிலிருந்து நீயே நீக்கி விட்டாயா? என்ன இந்த கேள்வி எல்லாம்? வீரமார்த்தாண்டர் தான் இறந்து விட்டாரே, இந்த நிமிஷம் முதல் நான் தான் அரசன். தம்பி, கொஞ்சம் அவசரப்பட்டு விட்டாய். வீரமார்த்தாண்டர், ராஜா உயிரோடு இருக்கிறார். சந்தனதேவன், ராஜா சந்தனதேவன் கூட்டத்திலே வீரமார்த்தாண்டருக்கு இவன் ராஜாவல்ல, ஏமாற்ற பார்க்கிறான். கொஞ்சம் கூட விடாத நீயே எல்லாத்தையும் கொண்டு போடுறியா? ராஜகுமாரிய நீயா? வாய்க்கரிசி கையில் இருக்கிறதா? உனக்கு போதும். என்ன விட்டுடுங்க, இந்தாங்க சாவி. அரண்மனை பிடித்தாய்விட்டது. வீரமார்த்தாண்டரும் இங்கே இருக்கிறார். காந்தா, என் அன்பே. சந்தனம், இது கனவா? நினைவு.
அண்ணா, அண்ணா, நீ என்னை கொன்று தீர்த்து விட்டு சுகமாயிருக்கலாம் நினைத்துக் கொண்டிருந்தாயல்லவா? இல்லை இல்லை, என்னை மன்னிக்க வேண்டும். என் மனதார நான் அப்படி நினைக்கவில்லை. அண்ணா, அண்ணா, என்ன இருந்தாலும் நான் தங்கள் தம்பி அல்லவா? நீ செய்த துரோகம் எனக்கு மட்டுமாக இருந்திருந்தால் உன்னை நான் மன்னித்திருப்பேன். என் பிள்ளையே துரோகித்து துன்புறுத்திருக்கிறாய். உன்னையும் உன்னை சேர்ந்தவர்களையும் தேச பிரஷ்டம் செய்திருக்கிறேன். சுமந்திரரே, இவர்கள் உடனே ராஜ்யத்தின் எல்லைக்கு அப்பால் போகட்டும். மகாராஜா, மகாராஜா! கண்மணி காந்தாமணி, உன்னை கண்ணால் கண்டது எனக்கு சந்தோஷம். தேச பிரஷ்டரே, நம் கடமை என்ன என்பதை சொல்லிக் கொடுத்த உமக்கு இந்த சேரபூபதி செய்யக்கூடியது ஒன்றுமில்லையா? அரசே, என் கூட்டத்தாருக்கு தங்கள் அன்பார்ந்த மன்னிப்பு அளிக்க கோருகிறேன். மனமாற அளிப்போம். வீரமாதாண்டருக்கு உமக்காக ஒன்றுமில்லையா? காந்தமணியை நீர் விடுவித்துக் கொண்டு வந்த வேகத்தையும் அவள் உம்மை பார்க்கும் பார்வையும் கவனித்தால் நிச்சயமாய் ஒன்று இருக்கிறது. தங்கள் உத்தரவு, நீ ராஜ காந்தாமணியை விவாகம் செய்து கொள்ள வேண்டும் என்பதே நமது முதல் உத்தரவு. அரசே, தங்களுடைய எந்த ஆக்ஞையையும் இதே உற்சாகத்துடன் செய்து முடிப்பேனாகவும். வீரமாத